சேலம் அரசு மருத்துவமனையில் திருடப்பட்ட ஆண் குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் கடந்த 26ஆம் தேதி நீர்முள்ளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் இந்துமதி தம்பதியினரின் ஆண் குழந்தை காணாமல் போனது. இதையடுத்து மருத்துவமனையின் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியைக் கொண்டு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் மாரண்டகள்ளியில் குழந்தை இருப்பதை உறுதி செய்த போலீசார் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தையை கடத்திய பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் தான் குழந்தையை கடத்தியதாக தெரிவித்தார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் விரைவாக செயல்பட்டு குழந்தையை மீட்ட போலீசாரை பலரும் பாராட்டியுள்ளனர். இந்த லேடியை வந்து குழந்தையை கூட்டிட்டு பாலக்கோடு தருமபுரி பாலக்கோடுல போயிருந்தாங்க. அங்கிருந்துதான் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பொதுமக்களும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அங்கிருந்து நாங்கள் குழந்தையை மீட்டி வந்ததோம். அக்யூஸ் லேடி வந்து குழந்தை 3 வருஷமா கல்யாணமாயும் குழந்தை பிறக்காம இருந்தது. ஸோ இந்த இது ஒரு பெரிய ஒரு சைல்டு ராக்கெட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அந்த அம்மாவை நாங்கள் வந்து குறை சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாயத்துடையும் ஒரு குழந்தை இல்லாமல் பார்க்குற நம்மளோட கல்ச்சருடைய ஒரு தப்பு இருக்குது அதில். ஸோ நவ் தட் லேடிஸ் இன் அவர் கஸ்டடி, அது முறைப்பிரகாரம் என்ன லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது வந்து வில் பி டூயிங் இட் ப்ராப்பர்லி.